Hello friends, welcome to AS Multi Creativity Channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வால்கானோ எக்ஸ்பிரிமெண்ட் தான் வந்து மேக் பண்ண போறோம். சோ அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பாட்டில், இதோட சின்ன பாட்டிலா இருந்தா கூட எடுத்துக்கோங்க. ஃபெவிகம் ஃபெவிகால் பாட்டில் கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அட்டை மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன், ட்ரெஸ் பாக்ஸ்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு அட்டை. நெக்ஸ்ட் இந்த அட்டையை அப்படியே ரோல் பண்ணிக்கிறேன், கோன் ஷேப்ல வர மாதிரி, கரெக்டாக அந்த எரிமலையோட கோன் மாதிரி ஒரு ஷேப்ல வரும்ல அந்த மாதிரி நான் மேக் பண்ணிக்கிறேன். தென் இந்த கோன்குள்ள நம்ம கரெக்டாக வாட்டர் பாட்டில் ஃபிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கோன் ஷேப்பில் மேக் பண்ணி எண்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அட்டையை. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் கீழே இருக்கும், ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு என்ன தான் வந்துட்டு இந்த மாதிரி கோன் மாதிரி பண்ணாலும் சேமான லெவலில் கீழே இருக்காது. ஸோ அதனால் அந்த சேமான லெவலில் வர்றதுக்காக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் மேலே உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த பாட்டிலோட அந்த மேல் பக்கத்தை நம்ம ஃபிட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் மேலே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. அதை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிருந்தாலும் ஒட்டிக்கோங்க, நான் அப்படியே வந்துட்டு வச்சுட்டேன். ஏன்னா அதில் வந்துட்டு அது அப்படியே ஸ்டிக் ஆகி நின்றுக்குச்சு, நான் க்ளூலாம் அப்ளை பண்ணல. நெக்ஸ்ட் அந்த பாட்டிலை மறைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயிட் பேப்பர் எடுத்து அப்படியே நான் வந்து உள்ளே மடிச்சு விட்டுக்கிறேன். தென் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க, க்ளூவில் கொஞ்சம் வந்துட்டு வாட்டரை சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ட்போர்ட் பீஸை ரொம்ப எழுத்தாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதுக்காக ஒரு ப்ரௌன் பேப்பரை மேலே எடுத்து ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா அந்த கோன் மாதிரி இருக்குல்ல மலை மாதிரி, அதை வந்துட்டு நம்ம அந்த கார்ட்போர்ட் பீஸில் வந்து ஒட்ட போகிறோம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா செல்லோ டேப் இருக்குல்ல அதை வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி எப்படியாவது ஒட்டிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட என்ன க்ளூ இருக்கோ அதை வந்து ட்ரை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் கூட ஒட்டும், பட் ரொம்ப அது டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஹார்ட்லூ இருந்துச்சுன்னா பெஸ்ட் ஐடியா. இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சுற்றி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு நான் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் நியூஸ் பேப்பர் ஒயிட் பேப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் டிஷ்யூ பேப்பர் ஒட்டும் போது இன்னுமே ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் நியூஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு ஒட்டிட்டு, அதாவது அந்த டிஷ்யூ பேப்பரை அந்த அட்டைக்கு மேலே ஒட்டிட்டு, அதாவது அந்த க்ளூ ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு ஒரு மலை மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கிரே கலர் பெயிண்ட் தேவைப்படும், அதுக்கு வந்து பிளாக்கு கொஞ்சம் ஒயிட் பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கிரே கலரில் கிடைக்கும். ஸோ அந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக சரியான கலர் தெரியல, கிரேயில் இருக்குமா இல்லை வந்து ப்ரௌனில் இருக்குமான்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு கிரேயிஷ் கலர்லேயே நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கார்ட்போர்டை சுற்றியும் கொஞ்சம் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் ஒட்டிட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விடலாம், பட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு லுக்கில் எரிமலை லுக்கில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட்லூவை எடுத்துகிட்டு அங்கங்கே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணது மட்டும் பார்த்தாமல் அதுக்கு மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு அந்த பார்க்கும் போதே நமக்கு நம்ம என்ன தான் வந்துட்டு அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி இல்லைனாலும் அதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஒரு லாவா லுக் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஹார்ட்லூ அப்ளை பண்ண இடத்துல ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் பெயிண்ட் இருக்குது, அந்த பெயிண்ட்டை நல்லா டார்க்கான பெயிண்ட்டை வந்து எடுத்து அந்த ஹார்ட்லூ அப்ளை பண்ண இடத்துல எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம இன்னும் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணவே இல்லை, பட் இப்போயே சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக செடி வந்து நான் ஃபிட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் குட்டி குட்டி கிராஸஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எரிமலை வெடிக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு பேக்கிங் சோடா இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து போட்டுக்கணும். தென் வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருக்கனால கொஞ்சம் நிறையாவே போடணும். ஸோ அதனால் அதை பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வால்கானோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்கோம், பட் இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணதில்லை. அதிலே நான் வந்து சொல்லியிருப்பேன் என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் சோடா ப்ளஸ் டிஷ் சோப்பு ப்ளஸ் கலர் அதுக்கப்புறம் வினிகர் சேர்த்தோம் அப்படின்னா அது அப்படியே வெடிச்சு அழகாக வர மாதிரி இருக்கும், லாவா அப்படியே வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து வினிகரில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மிக்சரை ஆல்ரெடி பேக்கிங் சோடா போட்டு வச்சுக்கோம்ல அதில் வந்துட்டு நான் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஊற்றினோடனே நமக்கு வந்து அந்த பேக்கிங் சோடாவும் வினிகரும் ஆட் ஆனோன்னு அது அப்படியே வந்துட்டு நமக்கு பொங்கி வர மாதிரி இருக்கும். நான் அதுக்கப்புறம் டிஷ் சோப்பு வந்து மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஆட் பண்ணுறதுனால நமக்கு இன்னுமே நல்ல ஒரு பபிள்ஸ் வரும், ஸோ நல்லா பொங்கி வரும். ஸோ அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். தென் இன்னும் கொஞ்சம் வினிகர் பத்தலை, ஸோ வினிகர் ஆட் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் நேரத்திலே வந்துட்டு அந்த பொங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அப்போ வீடியோ கட் ஆயிடுச்சு, சரியாக எடுக்க முடியல, பட் கண்டிப்பாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வினிகர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈனோ பவுடர் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக வரும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்துட்டு இது ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். சப்போஸ்
ஏதாவது உங்களுக்கு மற்ற எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க்கிங் மாடலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், நிறைய ஒர்க்கிங் மாடல் போடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.